Hello everyone, good evening. MC Thamizharasan here from Chennai event MCs and Chennai event entertainers, event anchor, MC trainer and founder of Chennai event MCs and Chennai event entertainers. First of all, thank you so much Nandhini for this initiative, that is RGS, recognizing good souls. Nandhini Romanav Madi Arambicha Visham. நான் வேற ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், நானு யாராவது ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ற தப்பே கிடையாது. நல்ல விஷயங்கள் தட்ஸ் நாட் லைக் காப்பிங், இட்ஸ் லைக் யூஆர் ஃபாலோயிங். வென் யூ ஃபாலோ டெஃபினெட்லி அந்த நல்ல விஷயங்கள் இன்னும் நிறைய பேர் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த வகையில ஐ டேக் இட் ஆஸ் சச், ஆர்ஜிஎஸ் ரெகக்னைசிங் குட் சோல்ஸ். அண்ட் இன்ஃபேக்ட் நந்தினி இன்னும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, என்ன அப்படின்னா ஹேஷ்டேக்ஸ் எஸ் ஸ்ப்ரெட் ஸ்மைல்ஸ், ஷோ கிராட்டிடியூட், ஸ்ப்ரெட் லவ், லிவ் அண்ட் லெட் லிவ். அதையும் நான் வந்து இதுல ஆட் பண்ணிடுறேன், மேபி இந்த லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஹேஷ்டேக்ஸ் ஆட் பண்றேன். ஓகே, யாரை பத்தி இது இருக்க போகுது அப்படின்னா அதை சொல்றதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ஃபியூ திங்ஸ் தட் ஹேப்பன் இன் மை லைஃப். அதாவது லைஃபோட என்னோட கெரியர்ல சொல்லலாம், லாஸ்ட் 3 days. இன்ஃபேக்ட் நான் சண்டே நைட் கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், 3 days வேர் வெரி பிஸி, பேக் டு பேக் ஈவெண்ட்ஸ்ல இருந்தோம், அதை தாண்டி ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெஸ்ட்டை தாண்டி அகைன் நேற்று ஒரு ஈவெண்ட் நடந்தது. எப்படின்னா என்னோட அகைன் இட்ஸ் ஃபேமிலி ஈவெண்ட்டா, லைக் சின்ஸ் லாஸ்ட் வீக் ஆர் பிஸி. ஒரு நாள் வந்து ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் ஹோஸ்ட் பண்ணோம், அடுத்த நாள் குயிக்கரோட கெட் டுகெதர் ஹோஸ்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து ஈசிஆர்ல 2 event ஹோஸ்ட் பண்ணிட்டு அப்படியே அன்னைக்கு ஈவினிங் வந்து என்னோட ஃபேமிலி வந்து நாங்கள் என்ன குழந்தை பர்த்டேக்கு போனோம், நந்தினி வந்து இன்னொரு பர்த்டேக்கு போயிட்டாங்க, என்னோட ஃப்ரெண்டோட குழந்தை பர்த்டேக்கு. அடுத்த நாள் அகைன் நந்தினிக்கு மார்னிங் IIT ஈவெண்ட் இருந்தது, அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ப்ளே ஸ்கூல் ஈவெண்ட், எனக்கு வந்து ஈவினிங் வந்து டாக்டர்ஸ் கெட் டுகெதர் இருந்தது, எங்க இந்த திருவள்ளூர் டாக்டர்ஸோட கெட் டுகெதர். ஸோ இத்தனை விஷயம் நடந்து இந்த 3 நாள் பேக் டு பேக் முடிச்சு அன்னைக்கு நைட்டு வீட்டில் வந்து நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஐ போஸ்டட் தட் ஐ நீட் ரெஸ்ட். அன்னைக்கு நைட் எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அடுத்த நாள் ஒரு பர்த்டே இருக்கு ஃபேமிலியில, ஒரு பர்த்டே எங்கள் ஒரு அண்ணாவோட பேரனுக்கு கிராண்ட்சனுக்கு. ஜஸ்ட் ஐ வாஸ் சோ டயர்ட், ஆனால் நான் எதுவும் சரி ஓகே அப்படின்னு மட்டும் சொன்னேன். எனக்கு போர் ஐடியா கிடையாது, போர் ஐடியா இல்லைன்றதோட ஓகே மார்னிங் சில நேரத்தில் ஓவர் டயர்ட் ஆகும்போது அதான் நான் முடிவு பண்ணுவேன், நைட் எதுவுமே பிளான் பண்ண மாட்டேன், மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் ஐ டிசைட். அந்த வகையில் மார்னிங் எழுந்தோடனே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ஓகே உடனே அண்ணா கால் அடிச்சேன், சொன்னா ராமா தமிழ் எதுவுமே பிளான் பண்ற, ஜஸ்ட் ஈவெண்ட் சொல்லியிருக்கோம், ஐ மீன் வென்யூ புக் பண்ணியிருக்கோம், நீ ஏதாவது வரதா இருந்தா வான்னு சொன்னாரு. எனக்கு சரி ஓகே பண்ணலாம், அவரோட பர்த்டேல ஏதாவது பண்ணலாம், ஃபேமிலி பர்த்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனே என்னோட குரூப்ல மெசேஜ் போட்டு நந்தினிக்கு சொன்னேன், ஓகே ஐ விஷ் வி போத் ஹோஸ்ட் திஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு, என்னன்னா என்னுடைய ஃபேமிலி ஈவெண்ட் இது வரைக்கும் நான் ஹோஸ்ட் பண்ணது கிடையாது. ஒரு 2 event என் அண்ணன் குழந்தைதான் இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி எங்க அத்தை பொண்ணோட குழந்தை, அதாவது அத்தையோட பேத்தி பர்த்டே வரட்டும், சமயத்தா நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் ரீசன் என்னோட ஃபேமிலி க்ரௌடுன்னும் போது நான் பண்றதை விட வேற யாராவது பண்ண நல்லா இருக்கும், நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் என்னோட ஃபேமிலி ஈவெண்ட் பண்ணல. அண்ணன் குழந்தையும் நந்தினியும் பண்ண முடியல, ஷி வாஸ் பிஸி வித் அதர் ஈவெண்ட். பட் இந்த ஈவெண்ட் லைக் நான் நேற்று சொன்ன ஈவெண்ட் வந்து வி ஹேட் எ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி வேர் வி போத் கேன் ஹோஸ்ட் டுகெதர். ஸோ என்னோட ஃபேமிலி ஈவெண்ட், எங்க ஃபேமிலியே யாருமே இது இருக்கு நாங்கள் 2 பேர் ஹோஸ்ட் பண்ணி பார்த்தது கிடையாது ஒன்னா ஈவெண்ட். அந்த வகையில் தட் பிகம் எ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதையும் மைண்ட்ல வச்சு டீமையும் கூப்பிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஃபார்ச்சுனேட்டா வந்து என்னோட சர்ப்ரைஸ் டீம் வந்து அத்தனை மெம்பர்ஸ் வந்தாங்க, மோர் தென் 12 people வேர் தேர். எனக்கு வந்து ஒரு டாட்டூ ஸ்டால், மெஹந்தி, அப்புறம் டேபிள் கேம்ஸ், போட்டோ பூத், மாஸ்காட், மேஜிக், பிக் பாக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் ட்ரைனிங், MC ட்ரைனிங்ஸ், இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு 12 பேர்கிட்ட அங்க வந்தது வந்து ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். அது வந்து நான் அந்த ஈவெண்ட் நடக்கும்போது கூட எனக்கு அந்த ஒரு ஃபீல் இல்லை. அந்த முடிஞ்சு அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு டீம் இன்ட்ரோ பண்ணாங்க நந்தினி அந்த இடத்துல, லிட்டலே விட்ஸ் ஐ டோன்ட் நோ, தேங்க் காட் நோ ஒன் வாட்ச், டீஸ் வேர் இன் மை ஐஸ். ஏன்னா அப்படியே ஒரு விஷயம் எனக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு பெரிய டீம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் இது. லாஸ்ட் 4 days இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஈசிஆர் ரிசார்ட் போகும்போதே வந்து கூட டீம் இருந்தாங்க, நானும் நந்தினி அகைன் வி போத் ஹோஸ்டட். ஒரே டைம்ல 2 event ஹோஸ்ட் பண்ணோம், ஒன்னு வந்து 2 event மேனேஜர்மே பெர்மிஷன் கொடுத்தாங்க ஓவர்லாப் ஆகிற மாதிரியான ஈவெண்ட். பட் நாங்க 2 பேருமே மாத்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் டு தோஸ் ஈவெண்ட் மேனேஜர்ஸ், ஈசோன் இந்தியா அண்ட் நினைவுகள் ஆர்த்தி. 2 event வந்து நாங்க 2 பேர், நானும் நந்தினி இல்லாம எங்க டீம் மெம்பர்ஸ் ஒரு 6 பேர் கூப்பிட்டு போயிருந்தோம். ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த ஈவெண்ட்டை பண்ணோம். அன்னைக்கு பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் எனக்கு, நமக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு பெரிய டீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அகைன் அண்ணனோட பர்த்டே அதே மாதிரி 2 team பிரிஞ்சிருந்தோம், நான் ஒரு இடத்துலயும் நந்தினி ஒரு இடத்துலயும் சொல்லி. அப்ப இங்க ஒரு டீம் இருக்கு, அங்க ஒரு டீம் இருக்கும்போது அகைன் ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ், எனக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய டீம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபைனலா கேஸா மாறினது என்னன்னா நேத்து திடீர்னு பிளான் பண்ணோம், ஒரு 11 o'clock பிளான் பண்ணோம். இன்ஃபேக்ட் எல்லாருமே டயர்ட், நான் டயர்ட், நந்தினி அவங்க ஒரு பக்கம் டயர்ட், என்னோட அதிக ஈவெண்ட்ஸ் பண்ணாங்க இந்த லாஸ்ட் 3 daysல, அவ்வளவு டயர்டா இருக்கிறாங்க. பட் ஸ்டில் நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நம்ம ஃபேமிலி ஈவெண்ட் பண்ணணும்னு சொன்ன உடனே எல்லாருமே கிளம்பி வந்து அந்த ஈவெண்ட் அவ்வளவு ஹாப்பியா நடத்திக்க. அந்த எங்க அண்ணா ஃபேமிலி வந்து அப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கும்னு அப்படி எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. அந்த அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிட்ட விஷயங்கள் அவ்வளவு பேர் சந்தோஷப்பட்டு, ஒரு 100-150 பேர் அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்துல நந்தினி பண்ண ஒரு பியூட்டிஃபுல் திங், அந்த ஈவெண்ட் முடியும் போது வந்து எனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம், எங்க அப்பா அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாரு. events, but நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ற ஈவென்ட். That was the first event. முடிச்சோன்னு அப்பாவோட ஃபீட்பேக்கும் கேட்டோம். எல்லாருமே என்னோட ரிலேட்டிவ்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே பேசுறாங்க எங்களை பத்தி. அதை தாண்டி நந்தினி வந்து டீம் மெம்பர்ஸை பேச வச்சாங்க. ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி, that was the first time it's happening in our events. நிறைய events போகும், டீம் மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. Overall sign up பண்ணும்போது this is MC Thamizharasan signing up along with MC Nandhini with the entire team சொல்லுவோம். இல்லை அதிகபட்சம் அவங்க நேம் சொல்லுவோம், பட் அவங்க ஸ்டேஜ் ஏற்ற மாட்டோம். ரேரா ஏற்றிருக்கும் ஒரு 4-5 பேருக்கும் போது. பட் நேற்று அந்த இருந்த ஒரு 12 பேருமே சரி, நந்தினி வந்து ஸ்டேஜ் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருத்தரை பத்தியும் வந்து இன்ட்ரோ கொடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்கள பேச வச்சு ரியலி அப்படியே இந்த கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸ் தெரியுமா, புல்லரிக்கிற மொமெண்ட். அதுதான் நான் அப்படி முன்னாடி நிக்கிறேன், எனக்கு அந்த காம்ப்ளிமெண்ட் எப்படி ஏத்துக்கதே எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தரும் என்னை பத்தி பேசும்போது லைக் ஒரு ஸ்டேஜ்ல சொல்லல, இல்ல போதும் போது என்னை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில வந்து லைக் சீரியஸ்லி தேங்க்யூ சோ மச் என்டையர் டீம். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி நேம்ஸ் நவ், ஏன்னா வேற ஒரு இடத்துல கண்டிப்பா அந்த டீம் மெம்பரோட நேம் சொல்லுவேன். ஓவரால் ஐ வாண்ட் டு கிவ் தி கிரெடிட் டு தி டீம், but entire credit I would like to owe to one person, that is none other than my business partner, my beautiful co-host MC Nandhini Aravindan. Thank you so much Nandhini Aravindan to have come into my life and into my career. You have changed my career a lot since 2015 August, after our association events kulla vandadukku appo a lot of changes happened in my career. Changes in the lot of growth, huge growth appdin solalam. என்னுடைய மென்டர் டாக்டர் மகாராஜா, என்னுடைய மீடியா ட்ரைனர்ஸ் மோனிஷா, மனோஜ், இவங்களை தாண்டி அதுக்கப்புறம் வந்து என்னோட இவெண்ட்ஸ் கெரியர் வேற லெவலுக்கு போயிருக்கு. இன்னைக்கு இந்த லெவல்ல இருக்கிறேன்னா ஐ வுட் சே ஒன் பிகஸ்ட் ரீசன் இஸ் நந்தினி அரவிந்தன், who has been with me all along throughout my career. ஒரு டீமை பில்ட் பண்ணதா இருக்கட்டும், அடிக்கடி நான் சொல்ற விஷயங்கள், சென்னை ஈவென்ட் எம்சிஸ்ன்ற நான் செலக்ட் பண்ண நேமா இருந்தாலும் அந்த பிராண்ட் அந்த குழந்தைய வந்து வளர்க்கறது வந்து நந்தினி தான். என்னை தாண்டி she has been doing a lot of things for this brand. Muchuk munnudala solvaanga theriyuma, she works more than 16 hours a day. Morning elundadhil irundhu night thoonga pora varaikum sada vandu events Chennai event MCs, Chennai event entertainers da. Idu vandu trainees ellarume theriyum, but avangalukku theriyada pala unmaigal, avangalukku theriyada pala struggle what she has crossed abindradhu enakku theriyana in the last years what I have seen. So adala indha live la vandu na mathavangalukku individual ah kudukra credit taandi I would like to give a credit as a team. கோச்சுக்காதீங்க, யாரும் உங்க நேம சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஐ லைக் டு கிவ் தி கம்ப்ளீட் கிரெடிட் டு நந்தினி அரவிந்தன், who has been carrying the entire team on her shoulders. இவன் நான் கூட அவளை கேரி பண்ணியிருப்பேன்னு சொல்ல முடியாது. அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த லைவ் வந்து எக்ஸ்க்ளூசிவா நந்தினிக்காக பண்ணணும். அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் RGS ரெகக்னைஸ் இன் குட் சோர்ஸ். இன்னும் நிறைய பேரை பத்தி பேசும், பட் பேசணும்னா இல்லையானு தெரியாது, RGS கண்டினியூ பண்ணணும்னா இல்லையா தெரியாது. ஐ விஷ் ஐ டூ தட், பட் இன்னைக்கு இந்த லைவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா லாஸ்ட் 3 days சொல்ல முடியாது, நேத்து 4th டே 3 days முடிஞ்சு ரெஸ்ட்னு சொன்னா, பட் நேத்து எல்லா சகலையும் தாண்டி ஷி கேம் உங்க டீமை கூப்பிட்டு வந்து கம்ப்ளீட்டா ஆர்கனைஸ் பண்ணி, பிகாஸ் தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வேர் ஐ வாஸ் ரிலாக்ஸ்ட் ஆஃப்டர் அ லாங் டைம். நான் தனியா அடிக்கடி என்னோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட நான் சொல்ற விஷயம் எல்லாம், நான் தனியா போற ஒரு ஈவெண்ட்னா கம்ப்ளீட்டா அந்த ஈவெண்ட் பார்த்தப்ப எனக்கு வந்து மத்தவங்களை பாத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால வந்து ஐ டூ இட் த ஈவெண்ட் இன் மை ஓன் வே. நானும் நந்தினி போனாலும் சரி, ரெண்டு பேரும் எங்களுக்குள்ள ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். பட் ஒரு டீமை நான் கூப்பிட்டு போறேன்னு அந்த டீம் என்ன பண்றாங்க, அவங்களை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண வைக்க போறோன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு ரொம்பவே அதிகம். அடிக்கடி டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்லுவேன், உங்களெல்லாம் கூப்பிட்டு போறேன்னா சாதாரண விஷயம் கிடையாது. கிளைண்ட் அப்ரூவல் வாங்கணும், உங்களை வந்து நீங்க கரெக்டா இருக்கீங்களான்னு பார்க்கணும், உங்களை எங்கேயாவது பெர்ஃபார்ம் பண்ண வச்சு உங்களை போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும், இவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு இருக்கு. பட் இதே நாங்க தனியா போனா நாங்க பாட்டு இவெண்ட்டை பண்ணிட்டு வரலாம். அப்போ உங்களை கூப்பிட்டு போனா இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நீங்க இன்னும் கொஞ்சம் பொறுப்பான நடந்தது அடிக்கடி டீம் மெம்பர்ஸ் சொல்லுவேன். ஸோ எந்த ஈவெண்ட் போனாலும் சரி டீம் மெம்பர்ஸ்க்கு இனிஷியேட் பண்ணி அவங்க வந்து அந்த டேபிள் கேம்ஸ் ஆகட்டும், இல்லை அதர் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், அதை ஆரம்பிச்சு வைக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்னோட மெயின் ஸ்டேஜ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனா நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை கரியர் என்னோட டீம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நான் எதுவுமே இன்வால்வ் ஆகல. இன்ஃபேக்ட் நான் லேட்டா தான் போனேன், 6 o'clock இவெண்ட்டுக்கு வந்து 6:10 தான் போனேன். நம்ம ஏரியால ஆர்கே நகர் எலெக்ஷன்னால கேம் ப்ராப்ஸ், அது ஒரு காமெடி கேம் ப்ராப்ஸ் எடுத்துன்னு போனா போலீஸ் நிறுத்தி என்னன்னு கேட்டாங்க, ப்ராப்ஸ் தான் ஏன் இவ்வளவு எடுத்துன்னு போறா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் என் தலையை எடுத்து, தட்ஸ் மை ஹாப்பினஸ், ஐ நீட் டு டேக் ப்ராப்ஸ் மை கிளைண்ட்ஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 2-3 செக் போஸ்ட் தாண்டி இவெண்ட் போக லேட் ஆனது. பட் ஸ்டில் நந்தினி சீக்கிரம் போயிட்டு டீம் மெம்பர்ஸ் அசம்பிள் பண்ண வச்சு அதுக்குள்ள ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சு அவ்வளவு பேரை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. தேங்க்யூ என்டையர் டீம், அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தது. சீரியஸ்லி உங்களால தான் நேற்று அந்த ஈவெண்ட் வந்து இட் வென்ட் டு ஹியூஜ் கிரேட்டர் லெவல் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில வந்து நந்தினி ஹஸ் ஆர்கனைஸ்ட் இன் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்டர் வே. பேனர் கட்டுறதுல இருந்து ஸ்டேஜ் டேபிள் கேம்ஸ் ஆரம்பிச்சது, டிஜே ப்ரோ இனிஷியேட் பண்றது, டிஜே புக் பண்ணது, இது மாதிரி என்டையர் திங் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ். ஸ்டேஜ் எடுத்து அந்த இடத்துல அங்க கூட சரியா கிவ் மோர் ஸ்கோப் டு நந்தினி, அங்க நான் நிறைய பண்ணாங்க, ஷி வாஸ் டேக்கிங் கேர். அப்படின்ற வகையில தேங்க்யூ சோ மச். இப்படி ஒரு டீம் எனக்கு உருவாக்கி கொடுத்து டீமுக்காக வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றதுக்காக தேங்க்யூ 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 சோ மச். அண்ட் லாஸ்ட் ஒரு 1 week 10 days பாத்தீங்கன்னா ஷி ஹஸ் பின் டூயிங் ட்ரைனிங். இன்ஃபேக்ட் ஐ வாண்டட் டு ட்ரெயின் ஆர் ட்ரைனிஸ், பட் நந்தினி வந்து எங்க ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு வச்சு டெய்லி மார்னிங் டு நைட் அவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா ட்ரைனிங்கா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கா இருக்கட்டும், கான்ஃபிடன்ஸ் பில்டிங்கா இருக்கட்டும், எப்படி மைக்ல பேசணும் அப்படின்ற மாதிரி வர ஒவ்வொருத்தருமே வந்து she was shaping. They can be a fresher or they can be an experienced one. அவங்களோட லெவலுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி பொறுமையா வந்து விஷயங்கள் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும்ன்ற லெவல்ல வந்து she is very much dedicated and all the best for that. All the best சொல்றோம். நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். Definitely I will also join. I have already started team train பண்றது. அந்த வகையில trainees I'd like to share few things with you. உங்க எல்லாருமே நந்தினி இப்ப recent times தான் தெரியும் இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க உங்களுக்காகன்றது. பட் ஸ்டார்டிங் டேஸ்ல இருந்து எனக்கு தெரியும் லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த பொசிஷன் வந்து, ஏன்னா லாட் ஆஃப் ட்ரைனீஸ்க்கு கூட ஒரு விஷயங்கள் இருக்கும். ஏன் வை சோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு டீம்ல வந்து எவ்வளவுதான் நான் அடிக்கடி சொல்ற விஷயம், யார்தான் எவ்வளவுதான் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கனாலும் சரி நந்தினியோட பொசிஷனை கேப்சர் பண்ணணும்னா I won't say it's impossible, but that's very, very tough because I know I have seen the struggle what she has undergone. இன்னைக்கு வந்து நந்தினிக்கு கம்ப்ளீட்லி ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு. பட் ஸ்டார்டிங்ல உள்ள வரும்போது வந்து எல்லா கேர்ள்ஸ்க்கும் எப்படி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குமோ அதே மாதிரிதான் வந்து ஃபேமிலியில இருந்து சில சேலஞ்சஸ் இருக்கும். ஒரு ஜாப்ல இருந்துட்டு இன்னொரு ஈவெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைய முடியுமான்ற ஒரு சேலஞ்ச், அதுக்கப்புறம் வந்து லேட் நைட் ஈவெண்ட் பண்ண முடியுமா, ஈவினிங் ஈவெண்ட் முடிச்சு லேட் நைட் வெயிட்டுக்கு போக முடியுமா, இது மாதிரி லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே தாண்டி வந்தவங்க தான் நந்தினி. லைக் when we associated for the first time for professional purpose, we were friends for several years, though not thick friends, but a professional association kapra we became the besties. And the professional association eppadi aachindradhu inikku na share pandren. Like August 2017 adukapra when Nandhini said that she is also interested in event management, I told her that okay na pora events kala va na pora events kala enakku eppadi aarambichanu kuda nyabagam illa, ena advarikku I didn't have a very good trainees illa proper ana training abindradha la kedaiyadhu. Appo yaravad events kooptu povaanga varuvaanga or event rendu event varuvaanga adukapra kaana poiduvaanga. Same I told Nandhini na pora events ku va appdin sonna. Her office was at Medavakkam HCL Sholinallur la SEZ la event ellame city kulla nadakum. She was working. One fortunate thing what she had is work from home. WFH adikadi solluvaanga enna na laptop thukki event ku vanduvaanga, veetla kondu work pannalam, calls irukkum, skype calls irukkum, official calls irukkum, event vandu andha edathila kedaikira break la பண்ணுவாங்க. So enna sonna adella pannaanga. That one thing she did, that is that first thing she did. இவெண்ட்டுக்கு கிளம்பி வரணும், வீக் டேல ஈவெண்ட் இருக்கு, இங்க 6 o'clock 7 o'clock சிட்டில இருக்குன்னா ஆஃபீஸ்ல பெர்மிஷன் போட்டோ இல்ல ஆஃபீஸ் முடிச்சிட்டோ இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டோ லேப்டாப் எடுத்துட்டு கிளம்பி வந்துருவாங்க. அந்த ஒரு லேப்டாப்பும் இன்னொரு பேக்கும் எடுத்துக்கிட்டு பஸ் ஏறி, அப்பெல்லாம் ரொம்ப ஃபேவரட் பஸ் 5A மேடவக்கத்துல கிளம்பி டி நகர் வரணும், எங்க போனாலும் டி நகர்ல இருந்து வரணும். ஸோ அந்த அளவுக்கு ஷேஸ் ஒர்க் ஸோ ஹார்ட். ஒரு ஆஃபீஸ்ல இருந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு கிளம்பி வருது, திரும்ப லேட் நைட் வீட்டுக்கு போறது, ஷேர் ஆட்டோலையும் பஸ்லோ. வி நெவர் யூஸ் தி கேப் இன் தோஸ் டேஸ். That was the starting point of her career அப்படினு சொல்லலாம். இப்போதான் வந்து நிறைய இடத்து கேப் பழகிடுச்சு, ஓலா வந்துருச்சு. அப்போ வந்து it will be too expensive, அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணலாம். So she used to travel by bus or share auto தான். அவ்வளவு லேட் நைட்லயும் 1 hour 1.5 hour இங்க இருந்து கிளம்பணும், இவெண்ட்ல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, 9 o'clock 9:30 முடிச்சுட்டு கிளம்பணும்ன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இவ்வளவு விஷயங்களை தாண்டி first few months I would say first 3 or 6 months that was the struggle she had. அது மாதிரி வீக்கெண்ட் ஆனா கம்பல்சரி she will come to Chennai. மேடவாக்கம் சென்னை தான் சொன்னாங்க சிட்டிக்குள்ள வரும்போது. So that's how she grew up. எடுத்தோடனே எம்சி ஆகல, எடுத்தோடனே வந்து நான் போன இவெண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அசிஸ்டண்டா தான் கூப்பிட்டேன் நான், ஒரு டேபிள் கேம்ஸ் நடந்ததுக்கு. அங்க வந்து ஷி பெர்ஃபார்ம் ஹுலா ஹூப், ஷி சாங் இந்த சங்கீதம். அதுக்கப்புறமா வந்து ப்ரொமோட்டர் ஆரம்பிச்சாங்க. ப்ரொமோட்டர் ஆனதுக்கு அப்புறமா அங்க கிடைச்ச கான்டாக்ட்ஸ் மூலமா டக் டக் டக்னு நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் ஆயிட்டு ஷி வாஸ் ஸ்டில் டூயிங் எ ப்ரொமோட்டர் ஜாப் ஃபார் குவைட் எ லாங் டைம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்லீஸ்ட் 5 to 10 இவெண்ட்ஸ் ஆவது ப்ரொமோட்டர் ஒர்க் பண்ணிருப்பாங்க. எம்சி ஆனதுக்கு அப்புறமா ஷி வாஸ் டூயிங் இட். Okay, Bala, thanks for joining the live, Bala. Definitely later vandhu onnu prachana illa, recorded version apparama paakalam. So adha mari vandhu oru MC a irundanga, oru performer a irundanga, promoter a irundanga, ennala work irundhal oru dignity paakama she is a MBA HR. oru company la vandhu she was a business HR, MBA padichittu irukal, BE MBA. அப்படி பட்டவங்க என்ன சொன்னாலும் அது எல்லாமே பண்ணாங்க. ஒரு MC ஆகணும் இல்லாம ஒரு ஈவெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் வரணும், ஐ எம் பேஷனேட் அபவுட் இட். இதை நான் கமர்ஷியலைஸ், அதாவது எப்பவுமே எல்லாருமே சொல்ற விஷயம், நான் சொல்ற விஷயம், நந்தினி ஒருத்தர் விஷயம், நான் தான் நந்தினியோட ட்ரெயினர் சொல்லிட்டு அது சில இடத்துல I would like to disagree. என்னன்னா she had all the talents in her. She is a singer, she is a dancer, she was an MC, she was hosting all her events in her corporate life. HCL இருக்கும்போது அவங்களுடைய அவுட்டிங் எல்லாமே நந்தினி தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. I gave a commercial launch. உள்ள இருந்து கார்பரேட் லைஃபை தாண்டி வெளியே வந்து கமர்ஷியலா ஈவெண்ட்ஸ் பண்றது, ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய லெவலுக்கு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காமிச்சேன். என்ன நான் ஒத்துப்பண்ண தவிர அதுக்கப்புறம் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் என் மென்டார் டாக்டர் மாரதாயிட்ட கத்துக்கிட்ட விஷயங்களை நந்தினிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண, நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ண, இதுதான் நான் பண்ணன தவிர as an MC வந்து நந்தினி she was already an MC material. அதுக்கப்புறம் ஃபைன் டியூன் பண்ணி குரூம் ஆனும் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு நான் நந்தினிக்கு சொல்லி தரேன், நந்தினி எனக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்ற அளவுக்கு மாறி இருக்கும். ஸோ அந்த வகையில she was born talented சொல்லலாம். அவ்வளவு விஷயங்கள் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் அந்த தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அத்தனை விஷயங்கள் நந்தினிக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. எனக்கே பல நேரத்துல ஷாக்கா இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது திடீர்னு ஒரு கீபோர்ட் கிளாஸ்ல போயிருந்தோம் ஏதோ ஒரு விஷயம் பேசுறதுக்காக. அப்போ திடீர்னு எனக்கு எந்த லெவல் தெரியும் அந்த லெவல் தெரியும், அதுல டெக்னிக்கல் திங் பேசுறாங்க. So yenga ponala seri enak idu theriyum adu theriyum a lot of things she has in now. Enake pala vishayam theriyum Nandhini enna na theriyum oru oru edathukku pogumbodhu itana talent irukku onnu onna theriya varudhu. So andha vagaila thanks to her mother and father ipdi oru ponna vandu valarthadukkaga adukapurama Nandhini na sonna vishayam ellame pannanga adhu na engala training solana angala kanna moodittu pannanga Dr. Marzaita Posen ponanga spiritual teachers Rafia ma'am and Rajini Singh ma'am kitta sonna indha rendu edavum avanga select pannadha I would say those are the good choices she has made. ஏன்னா இவங்க ரெண்டு பேரை பத்தி நான் நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன். என்னோட ஸ்பிரிச்சுவல் ஸ்கூலை பத்தியும் பேசியிருக்கேன், டாக்டர் மகாராஜா பத்தியும் பேசியிருக்கேன். எல்லாருமே என்ன வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து நீ உன்னால எப்படி இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியுது, எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு கேட்கறவங்க என்னோட சக்சஸ் ஸ்டோரியை சொல்லிட்டு நான் டேப் பண்ற ரிசோர்ஸ் இந்த இடம் தான் டாக்டர் மகாராஜா அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் தான் சொல்லும்போது அங்க அவங்க போனது கிடையாது. நிறைய பேர் ஐ வுட் சே அவுட் ஆஃப் 100 பீப்புள் 99 பீப்புள் வுடன்ட் ஹேவ் அப்ரோச். இல்ல போன அந்த கொஞ்சம் நஞ்ச பேரும் திரும்ப வந்து ஒரு செஷன் மேல கண்டினியூ பண்ணலன்னு சொல்லலாம். பட் அது ரெகுலரா ஃபாலோ பண்ண ஆள் நந்தினி அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில தட்ஸ் a good decision she has made. நான் சொல்லிக் கொடுத்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஆகட்டும், டாக்டர் மாஜாட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிளாகிங்கா இருக்கட்டும், ரெகுலரா லைவ் பண்றதாகட்டும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணதான் இன்னைக்கு நந்தினி வந்து கமர்ஷியலா வந்து ப்ரொஃபஷனல் எம்சியா ஒரு 2.5 years தான் இருக்காங்கனாலும் மார்க்கெட்ல நிறைய பேருக்கு வந்து நந்தினி ஒரு 6 years 8 years இருக்கிறாங்கன்ற அளவுக்கு மத்தவங்க வந்து பர்சீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மார்க்கெட் கேப்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தி ஹார்ட் ஒர்க் ஷேர் ஸ்கூல். நான் எங்கேயுமே நான் whenever she says I am the trainer, I am her guru, I receive it with utmost humbleness. But I would like to give the complete credit to her because she did what we said. ஏன்னா எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம் தான், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது நிறைய பேர் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதை யார் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து அடுத்த லெவலுக்கு வராங்க. அந்த வகையில she made use of the opportunities in a wonderful way. அந்த வகையில all the best Nandhini, congrats for all your ventures in the past and for the future. Best wishes for your past and best wishes for your future. கண்டிப்பா உன்னுடைய சேவை வந்து சென்னை ஈவென்ட் MCs and சென்னை ஈவென்ட் என்டர்டெய்னர்ஸ் and the entire event industry தேவை. ட்ரைனிஸ் once again உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி like these are the struggles she has been undergoing in the initial stages. இன்னைக்கு இருக்கும்போது நிறைய பேர் எல்லாருமே நம்ம கம்ஃபர்ட் இருக்கு, எங்க ஈவென்ட் போனாலும் either we go in cab or bike, rarely we go in bus. பட் இந்த சேலஞ்சஸ்லாம் ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல் டைம் ஆஃபீஸ் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. என்னோட டீம்லயும் சரி ஃபுல் டைம் இருக்காங்க, ஃபுல் டைமா வந்து டீம்ல ஜாயின் பண்ண முடியாதவங்க இருக்காங்க. எனக்கு வந்து இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குட்டு இது எல்லாமே காம்பினேஷனா இருந்து வந்தவங்க தான் நந்தினி. ஃபுல் டைம் ஜாப்ல இருந்தாங்க, ஒரு பிசினஸ் ஹெச்ஆர்ன்ற ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தாங்க. ஷி வாஸ் டைரக்ட்லி ரிப்போர்ட்டிங் டு விபி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல இருந்தவங்க ப்ரொமோட்டரா ஒரு எம்சியா ஒரு வெல்கம் கேர்லா பெர்ஃபார்மரா கெரியர் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஐ வுட் சே இது மார்க்கெட்ல எவ்வளவு பேர் ஒத்துப்பாங்க என்றதில்ல நாங்க ப்ரௌட்லி சே வி வுட் ப்ரௌட்லி சே வி ஆர் ஒன் ஆஃப் தி டாப் எம்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில வந்து ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் ஹர் போட்ட எல்லா எஃபர்ட்டுமே இவ்வளவு சேலஞ்சஸ் தாண்டி தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட் லைஃப், இன்னைக்கு இட்ஸ் நாட் எ ஸ்வீட் லைஃப். எவ்ரிடே as I said she works for around 16 to 18 hours completely for the events. Even I don't work that much. நான் வந்து என்னோட லைஃப் எப்படின்னா ப்ரொஃபஷன் பர்சனல்னு சொல்லிட்டு பிரிச்சுப்பேன். ஃபேமிலி டைம் கொஞ்சம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டைம் கொஞ்சம், ப்ரொஃபஷன் இவ்வளவுதான் சொல்லிட்டு ஒரு ப்ரொபோஷனேட்டா பிரிக்கிறாள் நான். பட் நந்தினி பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கம்ப்ளீட்லி வாட் ஆஃப் தி டைம் ஷி ஸ்பெண்ட்ஸ் இட்ஸ் ஃபார் தி ப்ரொஃபஷன். மார்னிங் எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, சரியா தூங்குறாங்களோ இல்லையோ, கம்ப்ளீட்லி ஷி இஸ் டெடிகேட்டட் டு சென்னை ஈவென்ட் எம்சிஸ். அந்த வகையில ஆல் தி சென்னை ஈவென்ட் எம்சிஸ் trainees, I would say you are very fortunate to get such a lovely trainer and lovely mentor in the form of Nandhini. Make use of her. நானா இருக்கேன் நந்தினி ஆகட்டும், please make use of us. இந்த ஒரு நல்ல டீமை யூஸ் பண்ணிக்கங்க. இல்ல வேற யாராவது இருக்கீங்க அதர் ஈவென்ட் ப்ரொஃபஷனல்ஸ், if you want to associate with us, you are always welcome. You can associate with us. நாங்க எப்பவுமே நாங்க ஒரு டீம் நீங்க ஒரு டீம்னு சொல்றது கிடையாது. You can always associate it. Either you can join Chennai event MCs team or you can be an associate. நீங்க வெளிய இருந்தோ எங்க பேனர் மூலமா you need not work on our banner. You can associate with us. So that engalukku events varumbod we will share it with you. But adukku sila terms and conditions kon definitely we will not be able to give opportunity to everyone. Or hierarchy nu irukum. Or event vadana first enakku Nandhini da adukapra team members adukapra associates adukapra la it goes out of us. So andha vagaila neenga endha hierarchy la varinga abindradha neenga undu decide panikalam. So with that I would like to wind up this live. Before I wind up something more about Nandhini, my business partner and co-host. Thank you once again to have come into my life and into my career. And நம்ம ட்ரைனிஸ்க்காக நீ பண்ற ஒர்க் டெஃபினெட்லி இட்ஸ் கமெண்டபிள். தேங்க் யூ so much for that. Keep doing your great job. Definitely Sai would keep showering his love and blessings on you. She is a diehard Sai devotee. In fact என்னோட லைஃப்ல எவ்வளவு பேர் Sai devotees வந்திருக்காங்க. என்ன சின்ன வயசுல என்னோட மாமா மாமில இருந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தினேஷ் பாபு எவ்வளவு பேர் என்னோட லைஃப்ல Sai devotees வந்திருக்காங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி ஆஃப்டர் நந்தினி and her mom came into my life, I became a diehard Sai devotee. நிறைய விஷயங்கள் நான் பண்றது வந்து சாயோட கைடன்ஸ் மூலமா பண்ற அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அவ்வளோ இடத்துல இருந்து சாயோட எனக்கு வந்து அவேர்னஸ் வந்ததுனாலும் ஃபைனலா வந்து இவங்க ரெண்டு பேரும் என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் ஐ பிகம் a diehard Sai devotee. So I wish Sai bless you with all the thing what you want in your life and you achieve everything what you want in your life, more than what you plan or what you expect. You deserve more than what you expect. That's all I can say. Your expectation கம்மியா இருக்கலாம், but you deserve more than that. Thank you once again, and trainees, thank you so much to have joined our team. And the last 3 days up in the events along buying a successful all trainees may thank you so much. I would like to wind up this slide with that. This is MC Thamizharasan signing off from Chennai event MCs and Chennai event entertainers. My mobile number 984003813 and our websites www.chennaieventmcs.com and www.chennaievententertainers.com. Thank you. Good night. Stay blessed.